அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம், நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தஹி பப்டி சாட். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கீழ இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா என்னோடய அப்டேட்ஸை நீங்கள் ரெகுலராக உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஃப் அ கப் குக்குடு க்ரீன் பீஸு, 5 தட்டவடை, 1/2 டேபிள்ஸ்பூன் மிண்ட் சட்னி, 1/2 டேபிள்ஸ்பூன் புளி சட்னி, 2 டேபிள்ஸ்பூன் வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளரிக்காய், 3 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கிவி ஃப்ரூட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ சின்ன பிளேட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5 தட்டவடையை இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பச்சை பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு. ஸோ இந்த மாதிரி கெட்டியாக ஒரு 1/2 ஸ்பூன் எல்லா தட்டவடையிலையும் வச்சுக்கலாங்க. அடுத்தது வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டவடையிலையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேணால் கூட ஆனியன் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்தது நம்ம வெள்ளரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணினதை இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கலாங்க. அதுக்கடுத்தது தயிர் ஊற்றிக்கலாங்க. பரவலாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக. அடுத்தது லைட்டாக நான் தட்டவடையை கட் பண்ணி போட்டிருக்கேன் மேலால். அதுக்கடுத்தபடியாக மின்ட் சட்னியும் டாமரன் சட்னியும் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கும். காரமும் இருக்கும், இனிப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், எல்லா சுவையும் இதில் இருக்குங்க. அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள் அப்படியே லைட்டாக போட்டு விட்டுக்கலாங்க. அதுக்கடுத்தபடியாக லைட்டாக நம்ம கொத்தமல்லியை போட்டு விட்டுடலாங்க. நான் ஒரு மாறுதலுக்காக நான் கொஞ்சம் கிவி ஃப்ரூட்டை வந்து மேலே கட் பண்ணியிருந்தேன். இது புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். நம்ம அருமையான தஹி பப்டி சாட் ரெடிங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம செஞ்சிடலாம். மறக்காமல் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.